Hi friends, welcome to our new channel Home Pets. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கப்பீஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒரே ஒரு விஷயந்தான், லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைபையும் மறக்காமல் ஏற்றிடுங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். பேபியோட ஈல்டு நீங்கள் பார்க்கணுன்னா கப்பியோட முக்கியமான மூணு ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்னென்னா பேரண்ட் செலெக்ஷன். இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. பேரண்ட் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ஹெல்த்தியாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டும் பேரானு இருக்கணும், ஒரு மேல் ஒரு ஃபீமேல். இது இல்லாமலே இது சில பேர்லாம் ஃபீமேல்லாம் வச்சுட்டு வெறும் மேல் ஒரு பேரெலாம் வச்சுட்டு நம்ம தெரியாமல் அந்த மாதிரி வச்சிடுறாங்க. சரி, நம்ம வாங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலும் ஃபீமேலும் அடல்ட்டாக இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு அதுக்கு ஹெல்த்தியாக ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேரிங்க்கு அதை தனி டேங்கில் லீவ் பண்ணணும். அப்படி விடும்போது தனியாக டேங்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கணும் டேங்க். முக்கியமானது அதுதான், பேரண்ட் செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பிளேஸ் செலெக்ஷன். அங்கே டேங்கை நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்கன்றதும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அது என்னென்னா டைரக்ட் சன்லைட் இல்லாமல். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு டைரக்டான சன்லைட் இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் இடம் அவ்வளோ வெயில் இல்லாமல் நார்மலான ஷெட், ஒரு ஷேடான இடத்துல நார்மலாக இருக்கலாம். அப்புறம் என்னென்னா அதுங்க பேபிஸ் ஹேட்ச், இப்போ வந்து குட்டி போடுறதுன்னா பேபிஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு முக்கியமானது அதில் ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடியெலாம் நம்ம பார்த்துருப்பீங்க, அதில் காட்டுறோம். அந்த செடியெலாம் வந்து ஹைடிங் ஸ்பேஸாக இருக்கும் அதுங்களுக்கு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைவ் பிளான்ஸாகவும் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியலாக நீங்களாக கூட கடைகளெலாம் இருக்குது அந்த பிளாஸ்டிக் பிளான்ஸு, அதை கூட வச்சுக்கலாம். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேபிஸ் வந்து ஹைட் ஆகி பண்ணுறது. அது எதுக்கு நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அடல்ட்ஸ் எப்பயும் குட்டி போகிற அந்த கொஞ்சம் நேரம் கழித்து அது அதில் ஸ்பேஸ் ப்ராப்ளம்னாலேயோ இல்லை ஃபுட்டு இல்லாமல் கம்மியாக நீங்கள் போகிறதுனாலையோ அந்த பேபிஸை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹைடிங் ஸ்பேஸ்லாம் இருந்துச்சுன்னா அதில் போய் அதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஹைட் பண்ணிடும். தேர்ட் ஸ்டெப் இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் தான், ஃபுட்டு என்ன நம்ம போடுறோன்னு இருக்கிறதுல ஒரு முக்கியமான பார்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் அதோட முக்கியம் டைமிங். அந்த டைமிங்கை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா மார்னிங் ஒன்ஸ் ஃபீட் பண்ணுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ட்வைஸ், மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸு. இப்போ உங்களுக்கு குட்டி அது போட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா பேரண்ட்டு ஈவினிங் மார்னிங் ரெண்டு வேலையும் நீங்கள் ஃபீட் பண்ணால் இப்போ போட்ட புதுசில் அந்த புது பேபிஸை வந்து காப்பாற்றிடலாம். ஃபுட்டு அதுங்க அடல்ட்ஸ் பேரண்ட்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா குட்டியை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. எடுத்த உடனே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதோடைய பேபிஸை செப்பரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு இடம் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுவும் முக்கியமானது, ஸ்பேஸும். ஓகே ஆல், இனி வர அப்டேட்டில் நம்ம மற்ற பெட்ஸை பற்றியும் பார்ப்போம். கப்பீஸ் பற்றின டவுட்ஸ் இல்லை அதோடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டிட்டு போயிடுங்க.